தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் என்பது ஒரு நாட்டின் ஜனநாயக திருவிழா ஆகும். அப்படிப்பட்ட அந்த தேர்தலில் ஏழையாக பிறந்தவர்களும் எம்எல்ஏ ஆக முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் ஒரு தினக்கூலியின் மனைவி. சாதாரண ஓட்டு வீடும் மூன்று ஆடுகளும் மூன்று மாடுகளும் தான் இவரது சொத்து. இப்படிப்பட்ட ஒரு ஏழை பெண் ஒருவர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்ல போவதால் சமூக வலைதளங்களில் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்து வருகின்றன. சட்டசபை தேர்தலின் போது பாஜக வேட்பாளர் பட்டியலில் தனது பெயர் இடம்பெறும் என்று இவர் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லையாம். தனது பெயர் டிவியில் ஒளிபரப்பான பின்புதான் அண்டை வீட்டினர் சொல்லும் போது எனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார் அந்த பெண். அப்படிப்பட்ட அந்த ஏழை பெண் யார் என்பதனையும் அவரை பற்றிய மற்ற விவரங்களையும் அறிந்து கொள்ள ஆர்வமுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். மேற்கு வங்காளத்தில் கழிப்பறை வசதி கூட இல்லாத ஒரு மண் குடிசையில் வாழும் சந்தனா பௌரி என்பவர்தான் 30 வயதான அந்த பெண். இவரது கணவர் ஸ்ரவன் கட்டிட மேசனாக வேலை பார்க்கும் தினக்கூலி. ஒரு நாளைக்கு கூலியாக ₹400 பெற்று வருகிறார் இவர். மழைக்காலங்களில் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் போது இந்த வருமானம் கூட அந்த குடும்பத்திற்கு கிடைக்காதான். சந்தனா பௌரியின் கணவர் ஸ்ரவனுக்கு அசையா சொத்துக்களின் மதிப்பு ₹30,311 தானாம். வேட்பு மனு தாக்கல் செய்த பின்னர் சந்தனா பௌரி தனது வங்கிக் கணக்கில் ₹8,335 தனது கணவரின் வங்கிக் கணக்கில் ₹1,561 மட்டுமே இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். வேட்பு மனுவில் சந்தனா குறிப்பிட்டுள்ள தகவலின்படி இவருடைய அசையா சொத்துக்களின் மதிப்பு ₹31,975 தான். இவரது வீட்டில் இரண்டு சிறிய அறைகள், அதில் ஒரு அலுமினிய பெட்டி, ஒரு மேஜை, ஒரு ஃபேன், மரக்கட்டைகள், ஒரு படுக்கை மற்றும் பள்ளி புத்தகங்கள் மட்டுமே இருக்கின்றன. கழிவறை குடிநீர் வசதி எதுவும் கிடையாது. மூன்று ஆடுகள், மூன்று மாடுகள் மற்றும் மாட்டு கொட்டகை ஆகியவை மட்டுமே உள்ளன. சந்தனா பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போதே அவருடைய தந்தை காலமாகிவிட்ட காரணத்தால் அவரை இள வயதிலேயே திருமணம் முடித்துக் கொடுத்திருக்கின்றனர். அவருக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர். வறுமையின் பிடியில் சிக்கி இருப்பதால் குழந்தைகளை பள்ளிக்கு இவரால் அனுப்ப முடியவில்லை என்றும், தான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க தான் நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பேன் என்றும் அவர் கூறியிருந்தார். மேற்கு வங்கத்தின் சல்தோரோ தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் பொந்தல் என்பவரை 4,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு புதிய சரித்திரத்தை படித்து காட்டியிருக்கிறார் இந்த ஏழை பெண். வெற்றி பெற்ற பின்னர் தனது குடும்பத்தை பற்றி ட்விட்டர் பக்கத்தில் இவர் பதிவிட்டிருக்கிறார். சட்டசபைக்குள் செல்ல போகும் மிக ஏழை பெண் எம்எல்ஏ சந்தனாவின் வெற்றியினை வலைதளங்களில் நெட்டிசன்கள் கொண்டாடி வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களிலேயே மிகவும் ஏழை வேட்பாளராக அறியப்படும் சந்தனா பௌரி மக்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார். சல்தோரா தொகுதியானது பட்டியல் இன ஒதுக்கீட்டில் உள்ள ஒரு தொகுதியாகும். இந்த எளிமையான வேட்பாளரின் வெற்றியை சாமானியர்களுக்கு கிடைத்த வெற்றியாக அனைவரும் கொண்டாடி வருகின்றனர். இது மக்களால் நீண்ட காலமாக நினைவு கூறப்படும் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு ஊடகத்திடம் பேசிய சந்தனா, இவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில் நான் ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆன்லைன் வேட்பு மனுவுக்கு விண்ணப்பிக்க பலர் என்னை ஊக்குவித்தனர். ஆனால் அந்த சாதனையை என்னால் அடைய முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று கூறியிருந்தார். சந்தனா 2014 அரசியலில் முதன் முதலில் ஈடுபட்டார். அதனை அடுத்து 2018 மற்றும் 2019 கிராம பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். சாமானியர்களுக்கும் தேர்தலில் போட்டியிடும் உரிமை இருக்கிறது. அவர்களும் தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்திற்கு வர முடியும் என்ற விழிப்புணர்ச்சியை இதன் மூலம் மக்களிடையே அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதும் மகிழ்ச்சிக்கும் உரிய செய்தியாகும் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.